கோவில்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் 3 உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் திருக்குறள் ஒப்புவித்தலுக்கான போட்டி நடைபெற்றது. இதில் வர்ஷா என்ற மாணவி 250 திருக்குறள்களை 3.59 நிமிடத்தில் ஒப்புவித்து உலக சாதனை படைத்தார். எனக்கு எங்க அம்மா அப்பா டீச்சர் HM சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இது எனக்கு ரொம்ப புது அனுபவமா இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதே போன்று ரூபன் பிரசாத் என்ற மாணவன் 200 திருக்குறள்களை 3.11 நிமிடத்தில் ஒப்புவித்து உலக சாதனை படைத்தார். நான் உலக சாதனை பண்ணியிருக்கேன். 200 திருக்குறள் 3 நிமிஷம் 11 நொடியில உலக சாதனை பண்ணிருக்கேன். எனக்கு எங்க அப்பா அம்மா டீச்சர் சார் எனக்கு எல்லாம் உத்தரவு கொடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து 133 மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து தலா 10 திருக்குறள் வீதம் 54.51 நிமிடத்தில் 1330 திருக்குறள்களை ஒப்புவித்து புதிய உலக சாதனையை படைத்தனர். எப்படினாலும் சாதிக்கணுங்கிற ஒரு உணர்வோடு படிச்சாங்க. அதனால இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. உலக சாதனை படைத்த வர்ஷா, ரூபன் பிரசாத் மற்றும் 1330 திருக்குறள்களை ஒப்புவித்து உலக சாதனையை படைத்த 133 மாணவ மாணவிகளுக்கு சான்றுகளும் மாணவ மாணவிகளை ஊக்குவித்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் என 3 உலக சாதனை சான்றுகள் மற்றும் பதக்கங்களை உலக சாதனை ஒருங்கிணைப்பாளர்கள் வழங்கினர். வர்ஷாவும் ரூபன் அப்படின்ற ரெண்டு தனிப்பட்ட முறையில் 200 திருக்குறள் 3 நிமிஷம் 11 நிமிஷம் செகண்ட்லையும் 250 திருக்குறள் 3 நிமிஷம் 59 செகண்ட்ல பண்ணாங்க. இது இல்லாத மாஸ் அட்டம்ப்ட் பண்ணாங்க. அதே திருக்குறளில் மையமாக வச்சு 133 ஸ்டூடெண்ட்ஸ் 1330 திருக்குறளை 54 நிமிஷம் 51 செகண்டில் விடாத கண்டினியூஸாக எல்லா அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th 5th ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வர 10 அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டும் 10 திருக்குறள் சொல்லி இதை ஒரு புதிய உலக சாதனையாக படிச்சிருக்கிறாங்க.